Welcome to Scoremore. பயிற்சி 1.3ல 1வது கணக்குல 3வது சப்டிவிஷன் பார்க்கறோம். क्वेश्चन பாருங்க, மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நேர்மாறு காணல் முறையில் தீர்க்க அப்படினு கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணி xy zக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணுமா? சோ இது மூணு நிறை மூணு நிரல் அப்படிங்கறதனால நம்ம வந்து கொஞ்சம் பெருசா வரும் கணக்கு. முதல் ரெண்டு கணக்கை விட இது கொஞ்சம் பெருசாகும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மேட்ரிக் இன்வர்ஸ் மெத்தட்னா இதை வந்து மேட்ரிக்ஸா எழுதணும், அணிகளா எழுதணும். அணிகளை எப்படி எழுதுறது? இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்க 2, ஒய் பக்கத்தில் இருக்க 3, இசட் பக்கத்தில் நம்பர் இல்லை இல்லையா? இசட் பக்கத்தில் நம்பர் இல்லாட்டா 1 இருக்கதா அர்த்தம், அந்த -1. இது எல்லாமே தனியாக எடுத்து எழுதணும். ஸோ ஒரு அணி சிம்பிள் போட்டுக்குவோம், 2, 3, -1, சரிங்களா? 2, 3, -1, இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவோம். அடுத்து இங்கே வாங்க, இதில் வந்து எக்ஸ் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கதா அர்த்தம். இதில் 1 இல்லை, 1 இருக்கதா அர்த்தம். இதுலேயும் 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 1, 1, 1. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 3, -1, -1, 3, -1, -1, எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதுனதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் எழுதிக்குவோம். எக்ஸ் ஒய் இசட், அடுத்து ஈக்குவல் போட்டுட்டு இந்த ஈக்குவலுக்கு அடுத்துள்ள இந்த 9, இந்த 9, இந்த -1, இதை எல்லாத்தையும் எழுதிக்கணும். 9, 9, -1, ஓகே, எல்லாத்தையும் இப்போ எழுதியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இதை ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஈக்குவல் இருக்கு இல்லையா, ஈக்குவல் போட்டுக்குவோம். இதை ஃபுல்லாக பி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும், சரிங்களா? எக்ஸ் ஒய் செட்டாக எக்ஸ்னு வச்சுருக்கோம், இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் வேணும்னா இந்த ஏ எந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 1/A ஆயிரும், அதாவது ஏ இன்வர்ஸ் ஆயிரும். ஏ இன்வர்ஸ் இங்கே உள்ள பி அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு இதை தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்னெல்லாம் தேவை எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏ இன்வர்ஸும் பியும் வேணும். பி நமக்கு இருக்குது, ஏ இன்வர்ஸ் மட்டும் வேணும். ஸோ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா எழுதிக்குவோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இதை கண்டுபிடிச்சா தான் நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ மூணு நிறை மூணு நிரல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு முதல் இருக்க இந்த 2 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 எடுத்து எழுதிட்டேன். எழுதிட்டு இந்த 2க்கு நேராக உள்ளதையும் கீழே உள்ளதையும் மறைச்சிக்கிறணும். ஸோ மறைச்சிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 1, 1, -1, -1 இருக்கும். அதை நம்ம எழுதிக்குவோம். நேரடியாக பெருக்கி எழுதணும்னா எழுதிக்கலாம், இல்லை பெருக்க முடியாட்ட அப்படியே எழுதிட்டு அப்புறம் பெருக்கிக்கலாம். 1, 1, -1, -1, ஓகே. அடுத்து வந்து ரெண்டாவது பாருங்கள், முதல் இருக்க 2 எடுத்தாச்சு இல்லையா, ரெண்டாவது இருக்க 3 எடுத்துக்குவோம். இப்போ 3 எடுத்தனால 3க்கு நேராக உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுறணும். ஸோ விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 1, 1, 3, -1 இருக்கும். அதை எழுதிக்குவோம். அடுத்து மூணாவது நம்பர் -1 எழுதிக்குவோங்க. அப்போ அதேமாரி இந்த -1க்கு கீழே உள்ளதையும் நேராக உள்ளதையும் விட்டுறணும். ஸோ விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1, 1, 3, -1 வரும். அதுக்கப்புறமா இந்த நம்பருக்கு இடையிலலாம் என்ன அடையாளம் போடணும்னா, முதல் இதுக்கு ப்ளஸ் போடணும். ஸோ ப்ளஸ் போட தேவையில்லை, போட்டாலும் போடட்டாலும் ஒன்று தான். ரெண்டாவது இருக்கிறதுக்கு மைனஸ் போடணும், மூணாவது இருக்கிறதுக்கு ப்ளஸ் போடணும். ஸோ இங்கே ஏற்கனவே இந்த -1 இருக்குது, இங்கே உள்ள ப்ளஸ் சேர்ந்தாலும் அது மைனஸாக தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பெருக்கி எழுதிடுவோம். இதை எப்படி பெருக்கி எழுதுறது அப்படின்னா, குறுக்க பெருக்கிற வேண்டியது தான். 1, 1, 1, சரி, 1, 1, 1, -1 எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் போட்டுட்டு பெருக்கணும், மைனஸ் போட்டுட்டு இதை பெருக்குங்க. 1, 1, 1, ப்ளஸ் அண்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், அப்போ -1. அடுத்து இந்த -3 அப்படியே எழுதிக்கோங்க, இதை குறுக்க பெறுங்க. 1, 1, -1 கழித்தல் 3, 1, 3. அடுத்து இங்கே ப்ளஸ் அண்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும்மா, இதை பெறுங்க. 1, 1, -1 கழித்தல் 1, 3, 3. ஓகே, இப்போ இதை சுருக்கிடுவோம். -1, இங்கே மைனஸ் மைனஸ் வந்து +1 ஆயிரும். அடுத்து -3, இங்கே என்ன ஆகும்? -1, -1, -1, -4 ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே -1, -1, -4 ஆயிரும். ஓகே, இப்போ 2, -1, +1 கூட்டினா 0 வந்துடும். இங்கே இதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 2 0 இருக்க 0, அந்த இடம் ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். இதை எழுத வேணாம், தூர விட்டுருங்க. இதை மட்டும் எழுதுங்க, -2, -+ 4 × 3 = 12, 4 × 3 = 12. இங்கே -2, -+ 1, 4, 4. இப்போ 12 4 கூட்டினா 16. இப்போ நமக்கு
determinant of a வந்து 16 கிடைச்சிருக்கு. இது வந்து 0 இல்ல அப்படிங்கறதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணலாம். சோ not equal to 0. அதனால நம்ம தொடரலாம். அடுத்து வந்து adjoint a கண்டுபிடிக்கணும். சோ adjoint a வந்து 3 into 3 matrix. மூணு நிரை மூணு நிரல் இருக்கதனால நம்ம வந்து நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப பெரிய அளவுல செய்ய வேண்டியது வரும். சோ அதை எப்படி செய்யறது அப்படினா பெரிய அனி சிம்பல் போடுவோம்ங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டுக்கு நேர் அவ்வளவுதையும் கீழ அவ்வளவுதையும் விட்டுறணும். அதாவது இந்த மாதிரி மறைச்சு எழுதிக்கோங்க. மறைச்சிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 1 1 minus 1 minus 1. ஸோ இதை வந்து ஒரு மாடுலர் சிம்பிள்குள்ளே எழுதிக்கோங்க. 1 1 minus 1 minus 1. அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை மறைங்க. ரெண்டாம் நம்பருக்கு கீழே உள்ளதையும் சைடில் உள்ளதையும் மறைங்க. மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 1 1 3 minus 1. சரி, ஆ 1 1 3 minus 1. அதே மாதிரி மூணாவது உள்ள இந்த நம்பருக்கு நேராக உள்ளதையும் கீழே உள்ளதையும் மறைச்சிங்கன்னா 1 1 3 minus 1 இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் செய்யுங்க. இப்போ முதல் உள்ளதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து உள்ள இந்த 1க்கு நேராக உள்ளது இது, சைடில் உள்ளது இது, இந்த ரெண்டையும் இப்படி மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேலே உள்ள 3 minus 1, கீழே minus 1 minus 1. அதை இங்கே எழுதிக்கோங்க. எந்த நம்பரை மறைக்க எந்த நம்பருக்கு நேராக எழுத போகிறீங்களோ அதுக்கு மேலே உள்ளதையும் சைடில் உள்ளதையும் மறைச்சி எழுதிக்கணும். ஸோ மறைச்சிட்டிங்கன்னா 3 minus 1 மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிடுங்க. ஓகே, நான் இப்போ எல்லாத்தையுமே எழுதிட்டேன். ஒரு கூட ஒரு கூட செக் பண்ணிக்கோங்க. இது வந்து தப்பாகிட்டால் ஆன்சர் வந்து தப்பாகிடும். இப்போ இதுக்கு அடையாளம் போடணும். எப்படி போடணும்னா முதல் இருக்க நம்பருக்கு ப்ளஸ், அப்புறம் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி ப்ளஸ்ஸில் ஆரம்பித்து மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். சரிங்களா? மைனஸ் இருக்கா? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் போட்டுட்டு உள்ளே இருக்கிறத என்ன பண்ணணும்னா பெருக்கி பெருக்கி எழுதிட வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் பெருக்கி எழுதிடுவோம். முதல் இருக்கிறத பாருங்கள். அதேமாரி அணி சிம்பிளில் போட்டு எழுதிடுவோம். முதல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ் போட்டு ஓவர் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று. இதில் கழித்தல் போட்டுட்டு தான் பெருக்கணும். மைனஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து ஓவர் ஒன்று மைனஸ் ஒன்று. ஸோ அதேமாதிரி எல்லா நம்பரையும் பெருக்கிடுவோம். ரெண்டாவது இருக்கிறதுக்கு மைனஸ் இருக்குது, குறுக்க பெருங்க. ஓவர் ஒன்று மைனஸ் ஒன்று கழித்தல் ஒரு மூணு மூணு. மூணாவது உள்ளதுக்கு ஓர் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று கழித்தல் குறுக்க பெருங்க ஒரு மூணு மூணு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பெருக்கி எழுதிடுங்க. வெளியே இருக்க அடையாளத்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க. உள்ள ஒரு நம்பர் பெருக்கணுன்னே ஒரு மூணு மூணு மைனஸ் மூணு பெருக்கணுன்னே கழித்தல் சிம்பிள் போட்டுட்டு அடுத்து பெருங்க. மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் ஒன்று ஒன்று. அடுத்து வெளியே இருக்க ப்ளஸ்ஸு, இதில் ஈரொன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு கழித்தல் ஒரு மூணு மூணு மைனஸ் மூணு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பெருக்கி எழுதிடுவோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி எழுதிடுங்க. இப்போ இந்த பக்கத்தில் உள்ள இந்த மைனஸ் மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடம் ஜீரோ ஆயிரும். அடுத்து இங்கே வாங்க. மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் கூட்டினா மைனஸ் நாலு, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது அதோட சேர்ந்தால் ப்ளஸ் நாலாயிரும். இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலு. அதேமாரி இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ஒன்றையும் கூட்டினா மைனஸ் நாலாயிரும். வெளியே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்க இந்த ரெண்டு மைனஸையும் பெருக்குன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் மூணு இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது. அப்போ பெரியன்லேருந்து சின்னெண்ண கழிக்கணும். மூணில் ரெண்டு போனால் ஒன்று. அடுத்து இங்கே பாருங்கள், மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒம்பது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் பதினொன்று. வெளியே இருக்க மைனஸோட பெருக்குனா ப்ளஸ் பதினொன்று ஆகிடும். இங்கே அதேமாரி பக்கத்தில் பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிரும். அப்போ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு மூணை ஒன்றையும் கூட்டினா நாலு. இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மைனஸை பெருக்குன்னா ப்ளஸ்ஸு. ரெண்டை ஒன்றையும் கூட்டும் போது மூணு வரும். வெளியே மைனஸ் இருக்கனால அதோட பெருக்கும்போது மைனஸ் மூணாயிரும். இங்கே ரெண்டில் மூணு மூணில் ரெண்டு போச்சுன்னா மைனஸ் ஒன்று ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏஐஜே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஏன் வச்சுக்கோங்க. இன்னும் வந்து அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கலை. சரிங்களா? இப்போ அட்ஜாயின்ட் ஏ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த நிறை இருக்குல்ல, அதாவது நேரம் இருக்கிறத கீழே கீழே எழுதணும். இதுதான் அட்ஜாயின்ட் ஏ. சரிங்களா? ஏஐஜே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு தேவை அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏ என்ன செய்யணும்னா நமக்கு கண்டுபிடிச்ச ஏஐஜேயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது? ஜீரோ நாலு மைனஸ் நாலு, அதை அப்படியே கீழே எழுதுங்க. ஸோ இது முதல் பயிற்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதை அப்படியே கீழே எழுதுங்க. ஃபோர் ஒன் லெவன். இதை கீழே எழுதுங்க. ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன்.
ஓகே, நமக்கு இப்போ அட்ஜாயிண்டே கிடச்சிருச்சு. ஏ இன்வெர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோம். ஸோ இதை ரெண்டையும் வச்சு ஏ இன்வெர்ஸ் எழுத போகிறோம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து 1/ டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இண்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, ஏற்கனவே மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சோம்னா 16 கண்டுபிடிச்சோம், சரிங்களா. ஸோ அப்போ 1/16 இண்டு அட்ஜாயிண்ட் ஏ வந்து என்னது, 0, 4, 4, 4, 1, -3, -4, 11, -1. இப்போ இது 16 அடிக்க வாய்ப்பில்லை. ஸோ இதை எப்படியே வச்சுக்கோம், இது ஏ இன்வெர்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ் வேணும். ஸோ எக்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு எழுதணும் இல்லையா. ஸோ இதில் தான் போட போகிறோம். இதில் ஏ இன்வெர்ஸ் தான் இருக்குது, இதோட பியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பிங்கிறது என்ன அப்படின்னா 9, 9, -1, சரிங்களா. ஸோ இதை நான் இன்னொரு எடுத்து எழுதிக்கிறேன், 1/16, 0, 4, 4, 4, 1, -3, -4, 11, -1. இதோட பிங்கிறத பெருக்க போகிறேன். பிங்கிறது என்ன, 9, 9, -1. கணக்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை ரெண்டையும் பெருக்கும்போது இந்த 16 அப்படியே வச்சுக்கோம், 1/16 ஒன்று செய்யலாம். இதை மட்டும் பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கிறது, இந்த முதல் நம்பரோட இந்த முதல் நம்பர், இந்த ரெண்டாவது நம்பரோட இந்த ரெண்டாவது, இந்த மூணாவதோட இந்த மூணாவது. இந்த ரெண்டு ரோவையும் மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு முதல் ரோவை மட்டும் எடுத்துக்கிட்டு முதல் ரோவோட இந்த மூணையும் பெருக்கி ரோவில் எழுதணும். இப்போ 0 9 பெருங்க 0, 4 9 பெருங்க 9 4 36, 1 4 4, -4 அடையாளத்தோடு எழுதிடுங்க. இப்போ ரெண்டாவது உள்ளதை இதை ஃபுல்லாக பெருகிடும், 9 4 36, 1 9 9, -2 -+1 3 3. அதேமாதிரி அடுத்து -2 +-, 9 4 36, 9 2 11, 99, -2 -+1. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். பண்ணிங்கன்னா என்னாகும், 36 4 போச்சுன்னா 32 வந்துடும். இப்போ இது மூணையும் கூட்டணும், 36 3 39, 39 9 கூட்டினீங்கன்னா 40 48 வரும். அடுத்து இதில் 99 1 கூட்டினா 100, 100 36 போச்சுன்னா 64 கிடைக்கும். 64 கிடைக்கல, 64 எழுதியாச்சு. இப்போ அந்த 16 வகுத்து எழுதிடுவோம், 1 16 16, 2 16 32. நேரடியாக அடிக்க முடியாட்டால் நீங்கள் வந்து நாலாவது வாய்ப்பாடெல்லாம் கேன்சல் பண்ணி ரெண்டால் அடிச்சுட்டு அப்புறம் அடிச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இது 48 வந்து 3 16 48 அடிக்கலாம். சைடில் வந்து பெருக்கி பார்த்துக்கோங்க, வருதாண்டு அருமணம் 18 மிச்சம் 1, 3 1 4 48, 3 அடிக்கலாம். அதேமாதிரி 4 அடிச்சிங்கன்னா இது வந்துடும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 6 4 24, 1 4 4 2 6, 4 அடிச்சிங்கன்னா வந்துடும். அப்போ 2 3 4, இது தான் நமக்கான எக்ஸ், சரிங்களா. எக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த எக்ஸுங்கிறது நம்ம என்னத்தை எக்ஸ்னு எடுத்தோம், எக்ஸ்கமா ஒய்க்கமா இசட் அப்படிங்கிறத ஷார்ட்டாக எக்ஸ்னு எடுத்தோம். அதை நம்ம மறுபடியும் எக்ஸ்கமா ஒய்க்கமா இசட்னு எழுதிக்குவோம். இப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது, 2 இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஒய்க்கு நேரம் என்ன இருக்குது, 3 இருக்குது, இசட்டுக்கு நேரம் 4 இருக்குது. ஸோ இதை புக் ஆன்சரோட செக் பண்ணிக்கலாம். எக்ஸாமில் வந்து புக் ஆன்சரோட செக் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறதுல சின்ன ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கிறேன், இதில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2. ஸோ இது வந்து செய்ய வேணாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு. இப்போ ஒய்க்கு பதிலாக 3, இசட் இருக்கிற இடத்துல 4. ஸோ இதை எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ரைட் சைடு உள்ளதும் வந்துடும். கூட்டி பாருங்கள், 3 2 5, 5 4 9. ஸோ இந்த இது வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம்.